வணக்கம், வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கும் மஷ்ரூம் பெப்பர் மசாலாக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, மசாலா அப்படி சொல்லும் போது வெங்காயம், தக்காளி, தேங்காய் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு பண்ணுறது தான் மஷ்ரூம் பெப்பர் மசாலா. இல்லை பெப்பர் மசாலாவே இதெல்லாம் வரும். இதே பெப்பர் ஃப்ரை சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, வெறும் வெங்காயம், தக்காளி வராது, தேங்காய் பேஸ்ட் வராது. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மசாலா, அதுக்கப்புறம் தண்ணி போட்டு இதை அப்படியே குக் பண்ணும்போது ஒரு கிரேவி ரெடியாகும். ஸோ இந்த மாதிரி வரது தான் வந்து பெப்பர் ஃப்ரை சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் ஒரு பாக்கெட், அதாவது 200 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், குரண்டை பவுடர் 1.5 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, காய்ந்த மிளகாய் 2 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, முழுசொம்பு 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு பவுடர் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மஷ்ரூம் வந்து குக் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த மஞ்சட்டில் எண்ணெய் போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு. அதுக்கு பிறகு சோம்பு. இந்த சோம்பு நல்லா பொறிஞ்சு வர டைமில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நார்மலாக நீங்கள் மதங்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா ப்ரௌன் ஆகணும். அதாவது ஒரு 80% அளவுக்கு ப்ரௌன் ஆன பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அதுக்கு முன்னாடி காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. பார்த்தீங்களா, இந்த கலர் லைட்டாக மாற ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு மசாலா போட போகிறோம். இந்த இடத்துல மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர். தனியா பவுடர் கொஞ்சம் அதிகமாக வரும், மிளகாய் பவுடர் கம்மியாக வரணும். அதுக்கு பிறகு உப்பு. இதெல்லாம் போட்ட பிறகு இந்த மசாலாவை 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதங்குற டைமில் கொஞ்சோண்டு தண்ணி இதில் போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மசாலாவை நல்லா குக் பண்ண போகிறோம். அதனால தான் தண்ணி இந்த இடத்துல நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மசாலாவும் வெங்காயம், இஞ்சி பூண்டும் குக் பண்ண குக் பண்ண ஒரு கிரேவியாக கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி நல்லா கெட்டியான ஒரு டெக்ஸ்டர் வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் இதில் போட போகிறோம். இதுக்கு பிறகு மஷ்ரூம். இந்த மஷ்ரூம் 1/4 அப்படின்னா 1/2 கட் பண்ணி போடுங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி மேலே உள்ள காம்பை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போடணும். அது மட்டும் இல்லை, இந்த மஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணணும். எப்பவுமே வந்து மண் இருக்கும். நிறைய பேர் நினைப்பீங்க தண்ணியிலே வாஷ் பண்ணால் அந்த அழுக்கு போய்ட்டு நினைப்பீங்க, அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக மைதா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போது அதோடய அழுக்கெல்லாம் போய் வெள்ளை கலர் வரும். இப்போது இந்த மசாலாவில் இந்த மஷ்ரூம் போட்டுக்கல, உடனே தண்ணி போடணும்னா அப்படியே நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட போகிறோம். இந்த கொத்தமல்லி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, தேவையான கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நீங்கள் குக் பண்ணினா இந்த மஷ்ரூம் ரெடி. அதே டைமில் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. ஏன் கேட்டனா, மஷ்ரூம் வேகிறதுக்கு டைம் ரொம்ப எடுக்காது. அதிகபட்சம் ஒரு 4-6 நிமிஷம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால் இப்போ ஒரு மூடி போட்டிருக்கேன். கரெக்டாக ஒரு 3-4 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மஷ்ரூம் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். ரொம்ப குக் பண்ண ஆரம்பிச்சுன்னா சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் கரெக்டான டைமில் வரும்போது நீங்கள் எடுத்துன்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு மிளகு பவுடர், சோம்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை கடைசியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் வீட்டில் நான் சொன்ன மாதிரி தோசை இட்லியோட சாப்பிட்ற ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல காரசாரமாக சாப்பிட்ணுச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, மசாலாக்கும் ஃப்ரைக்கும் இன்றைக்கி எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கேட்கலாம். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.